எப்படியாகிலும் ஜனங்கள் ஜபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு செய்கிற இந்த ஊழியத்தில் நிச்சயமா இந்த 13 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாராக. ஆமே. ஆமா, யோபு இப்படி ஒரு வார்த்தை சொல்வார், தேவனுடைய ரகசிய செயல். இந்த 13 வருஷத்தில் நான் சொல்றேன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, நிறைய விதைச்சிருக்கிறாரு, நிறைய விதைச்சிருக்கிறாரு. நான் அதை தான் சொல்கிறேன், நான் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணுறாரு மனுஷன், பாவம் உருகி உருகி ஜோம் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. நிச்சயமாக இந்த 13 வருஷம் ஒரு பெரிய ரகசிய செயல். அந்த ரகசியம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்றை கற்ற முந்தின நிலைமையை பார்க்கிலும் இந்த இனி வரப்போகிற நாட்களில் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தரவருக்கு கட்டளையிடுவாராங்க. ஆமே. ஜஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேலண்டானவர், ரொம்ப திறமையானவர். இந்த டெக்னாலஜி வயசும் சரி, நான் பார்த்து பார்த்து அடிக்கடி ஒரு காரியத்தை நான் விசாரிக்கிறது உண்டு. நம்ம டிவி சேனல் ஏறக்குரிய 100-150 சேனல் இருக்குது, கிறிஸ்டியன் சேனல். எல்லாரோடும் நான் தொடர்பில் தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறத விட அவர்கிட்ட பாஸ்டர் சொன்னது போல் ஒவ்வொன்றும் புது புதுசாக சொல்லுவார். எதையாகிலும் செய்யணும், எதையாகிலும் ஒன்றை சாதிக்கணுன்ற மிக ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்.